சின்னமா வந்து உட்காந்து சாப்பாடு வாங்கி கொடு. வாங்கி கூட நான் எப்பவும் சொல்லுவேன்ல. என்ன சொல்லுத? பர்ஸ் கொண்டு வரல, நீயே வாங்கிக்கோ. இது சொல்ல முடியாது. ஏ நான் உன் பர்ஸ் ஆட்டப்பட்டு வந்துட்டே இங்க பாரு. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? நீ இப்படிதான் சொல்லுவேன். நான் உள்ள ஒளிச்சல வச்சுட்டு வந்திருந்தேன். நீ ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போது இப்படிதான் சொல்லுவேன். அதனாலதான் உனக்கு ஒன்னு கேட்காமே தூக்கிட்டு வந்துட்டேன். என்னங்க இது? நான் எங்கிட்டதான் பர்ஸ் இருக்குது, எவ்வளவு வேணா நான் செலவு பண்ண போறேன். இன்னைக்கு காசு இருக்கு, பர்ஸ் இருக்கு. சரி, காசு இருக்காது. இல்ல இருக்குது, வேற நோட்டா இருக்குது. அப்படியே நீ மாட்டிக்கிட்ட. சரி, என்ன வேணும் சேலு? எனக்கு சாப்பாடு, மீன் குழம்பு. ஆமா, இங்க ஃபேவரட் குடிவேரி வந்தீங்கன்னா ஃபேவரட் பாத்தீங்கன்னா மீன் தான். சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் இதெல்லாம் செம்ம. அது இங்க டேம்ல பிடிக்கிற மீன் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் உங்க வீடியோ எடுத்துக்கிறேன். சரிம்மா. இல்லை அப்படியே ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கலாமா? சரி, சாப்பிடல. ஒரு சாப்பாடு வாங்க, அப்புறம் பார்த்துட்டு இன்னொரு சாப்பாடு வாங்க. சரி, ஓகே. சரி, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு மீன், ஒரு சாப்பாடு. சரி, ஒரு சாப்பாடு, ஒரு மீன் போதும்ல? சரி, ஓகே. சரி, மீன் குழம்பு வந்துருச்சு. இதுலேயே ஒரு மீன், சென்ற மீனுக்கு வரணும். ஆமாங்க, காசு இல்லை, வசதி இல்லை. ஆனாலும் ஒரு தட்டு வாங்கி அப்படியே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். போதும்ல, ஒரு தட்டு வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நீ வேணா வாங்கிக்க, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆளை பாரு, தட்டு சாப்பிட்டு வேணா தட்ட கூட. அப்படியே வாங்க, நீங்களும் சாப்பிடல. வாங்க, ஒரு சாட் பார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எனக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. உப்பு உண்மையான நல்லா இருக்கு. இதுல வேற ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பீஸ் வந்து இது பாறை மீன் வந்து வருவல் சொல்லியிருங்க. சொல்லியிருக்கியா? வந்துட்டு இருக்குது. சரிங்க, நான் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் வரேங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க, திருப்தியாக சாப்பிட்டேன். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இந்த அம்மா கட்டிக்கிட்டு வேறு கட்டுக்கன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது புளிரசமா? நம்ம வீட்டில் புளிரசமே வைக்கிறது இல்லை. ஆமாம், தக்காளி ரசமே வச்சுட்டு இருக்கிறமா? ஆமாம், அதனால தான் ஒரு கட்டு கட்டலான்னு. இது பாருங்க, இது வந்து பாறை மீன். ஆமாம், ஆல்ரெடி ரெண்டு மீன் உள்ளே தள்ளிட்டோம். இது மூணாவது எக்ஸ்ட்ரா. சாப்பிடுமா? சாப்பிடு. ஆமாம், ஒரு விஷயம் மறந்தே போச்சு. என்ன என்னதே? பாரியூர் நோம்பி சாட்டி இருக்குது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஐயோ, ஏண்டா நானும் மறந்தே போச்சே. பார்த்தீங்களா, இது இது தான், இதுக்கு தான் கொடிவேரி கூட்டு வந்தேன். நோம்பி 20 நாளைக்கு நான்வெஜ் தொடக்கூடாதுன்னு சொன்னில்ல. இப்போ என்ன பண்ணிருக்கிற? ஒரு மீன் கட்டி இதில் குழம்பு மீன் முடிஞ்சு, அடுத்து மூணாவது மீனும் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, பாட்டினியா? இல்லைங்க, ருசியாக இருந்ததானுங்க, நானும் மறந்துச்சே சாப்பிட்டேன். ஏன்டா இப்படி என்ன ஏமாத்தி கூட்டிகிட்டு வந்த? சரி, நம்ம போய் வீட்டில் போய் தலை குளிச்சுக்க வேண்டியதுதான். ஆமாம், நானும் குளிக்கணுமா? ஆ, நீ சாப்பிட்டுக்கல, நீ வீட்டுக்கு போனோன்னா முதல்ல தலை குளிச்சுக்கலாம். ஆமாம், ஆனால் உண்மையாவேங்க, இந்த குழம்பு மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட். செம்ம ரசம் அதே மாதிரி தான், வறுவல் எல்லாமே செம டேஸ்ட்டு. அதனால தான் நான் சாப்பிட உட்காந்துட்டேன், இல்லைன்னா கூட வீடியோ எடுத்திருப்பேன். சரி, இந்த ஒரு மீன் இருக்கு, நான் எதையும் முடிச்சுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட எந்த எந்த கடை எங்கே இருக்குன்னு எவ்வளோ விலையெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க, திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க கொடிவேரிக்கு. நம்ம கூடயே இருக்கணுங்கிறாங்க, நானும் அவங்களோட எழுந்தி சாப்பிட போகிறேன். ஆமாங்க, பாருங்க, என்னை எழுப்பிவிட்டாங்க. அதெல்லாம் என்னை நீ எழுந்திரி அந்த பக்கம் போவோம், கேமரா மறக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க உட்காந்துட்டாங்க. பாருங்க, எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? சாப்பிட போகிறோம் அம்மா, எங்களை சாப்பாடு போகிறோம். சாமி, எங்கிருந்து வர? திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர்லேருந்து வரையா? பேர் என்ன? ஜஸ்வந்த். ஜஸ்வந்த், மீன் குழம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. மீன் சூப்பராக இருக்கு. எங்கே காமி? அங்கே காட்டு. ரொம்ப டேஸ்டாக இருக்குதா? இங்கே கொடிவேரியில் எப்படி இருக்குது மீன்? கொடிவேரியில் மட்டும்தான் சூப்பராக இருக்கு. சரி, அடிக்கடி வாங்க, வந்தீங்கன்னாலே நிறைய மீன் சாப்பிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சேனல் பேர் நீ சொல்லவே இல்லையா? கோபி அம்மா. ஏங்க, ரெண்டு சாப்பாடு சாப்பிட்ருக்குங்க. எவ்வளோங்க? 100 ரூபாங்க. இந்தாங்க, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. மீன் குழம்பு ரொம்ப நைஸ்டா இருந்தது. நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். இல்ல, நாங்க வந்துட்டு இருக்கிறோம், இங்க வந்து நாங்க சாப்பிட்டதே இல்லைங்க. இதுதான் முதல் தடவை. சரி, பையன் கூப்பிட்டா இங்க வந்து சாப்பிடலாம்னு. சரி, அதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க, ரெகுலராக வாங்க. ஆ, வரேங்க. நான் வந்தால் இங்கே வந்து சாப்பிட்றேங்க. சரி.